ஷாப் ஓனர் ஒன்னோட த கிரேட் இந்தியன் ரீசெல்லிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி ரூபாய் 75,000 வரைக்கும் நீங்கள் ப்ரைஸஸ் வின் பண்ணலாம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து 24th-30th April வரைக்கும் நடக்குது. ஸோ கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், தமிழ் பேச மஞ்ச தமிழ் உலகம் இனியாக வந்து தெரிந்துகொள்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் பேக் மேக்கிங் பிஸ்னஸ். ஸோ இந்த பேப்பர் பேக் மேக்கிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ். ஸோ இப்போ அதாவது 2019 ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இது எப்படி பண்ணலாம், இப்போ வந்து இது எங்கே போய் விற்கலாம், எப்படி மார்க்கெட் பண்ணணும், ஸோ யார்கிட்ட போய் இது வந்து விற்கலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் பழைய பேப்பர் தேவைப்படும், அப்புறம் வந்து க்ளூ, ஒரு டைப் ஆஃப் க்ளூ தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பேப்பர் இப்போ பழைய பேப்பர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்போ வந்து சில ஊரில் வந்து 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு 1 கிலோ பேப்பர் கிடைக்கும் பழைய பேப்பர். இப்போ சில ஊரில் வந்து 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு தான் பழைய பேப்பர் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய ஊரில் வந்து என்ன ரேட்டுன்னு கரெக்டாக தெரியல, பட் உங்களுடைய ஊரில் இருக்கிற ரேட்டை வந்து நீங்கள் இவ்வளோ தான், இப்போ மேக்ஸிமம் 15 ரூபா வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். ஸோ இந்த பேப்பர் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் பண்ணி, அதாவது இது வந்து ஒரு பேப்பர் பேக்காக கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கல. இப்போ நீங்கள் யூடியூபோ இல்லை வந்து கூகுளோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே ஒரு 2-3 பேப்பர் இப்போ ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவு கிளியராக செட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஆகிடுவீங்க. இப்போ வந்து இது வெயிட் தாங்குமா அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பேப்பர் பேக்கில் நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 லேயர் போடுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வெயிட் தாங்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இல்லை ஒரு 2.5 கிலோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் இதால் வெயிட் தாங்க முடியும். ஸோ இது வந்து சிட்டிஸில் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா இது சிட்டிஸில் ஏற்கனவே அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதாவது டீகம்போசிங் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு சேர்க்கணும். ஸோ சிட்டிஸில் இது கண்டிப்பாக பண்ண முடியாது, பட் வில்லேஜஸ் அப்புறம் டவுன்ஸில் வந்து இது அதிகமாக இது பண்ணுறாங்க, இப்போவும் நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் ரீசெண்டாக பார்த்த வரைக்கும் மதுரை சைடில், அப்புறம் வந்துட்டு நிறைய திருநெல்வேலி சைடில், இப்போ இந்த சைடில் எல்லாம் வந்துட்டு நான் அதிகமாக பார்த்தேன் ரீசெண்டாக. ஸோ நம்ம எந்த இப்போ வந்துட்டு ஒரு மளிகை கடை போகிறோமா, ஓகே அங்கே வந்துட்டு இது இந்த பேக்கை வந்துட்டு இதை தான் நம்ம வந்துட்டு பண்ணி தராங்க. ஸோ இவங்கள மாதிரி கடைகள் வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம சப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 50 ரூபாய்க்கு போகுது, அதாவது நம்ம செஞ்சு விற்கும்போது. இப்போ நம்ம வாங்குகிற ரேட் வந்துட்டு 20 ரூபாய் இல்லை 15 ரூபாய்க்கு வாங்குகிறோம், பட் ஆனால் நம்ம விற்கும்போது அது வந்துட்டு 50 ரூபாய்க்கு போகுது கிலோ. ஸோ இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, எவ்வளோ வேகமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க ப்ராடக்ட்டை, இப்போ இதை போல தான் உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக 30 ருபீஸ்லேருந்து 40 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே விற்கிறீங்க, யார்கிட்ட விற்கிறீங்கிறத பொறுத்து. ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து மந்த்லி 30,000-60,000 ருபீஸ் வரைக்கும் ஒரு மினிமம் இன்கம் வந்துட்டு வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இது வந்து இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸுக்கு ஒரு ஏற்ற ஒரு பிஸ்னஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இதை பெருசாக கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 4 எம்ப்ளாயிஸ் போட்டு ஸோ அவங்கள பண்ண வச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஊருக்கு சப்ளை பண்ணுற மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸுடைய மார்க்கெட்டிங் அப்புறம் வந்து இது யார்கிட்ட போய் நம்ம வந்து விற்கிறோம், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ வந்துட்டு நீங்கள் எக்கச்சக்கமான பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ மெயினாக வந்து மளிகை கடைங்க, இப்போ வந்துட்டு டவுன்ஸு அப்புறம் வில்லேஜஸில் இருக்க மளிகை ஸ்டோர்ஸு, அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது வந்து உங்களுக்கு நிறைய மெடிக்கல் ஸ்டோர்ஸ். ஸோ மெடிக்கல் ஸ்டோர்ஸில் இது அதிகமாக யூஸ் பண்ண போடுறாங்க. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்கச்சக்கமான அதிகமான பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறது மெடிக்கல் ஸ்டோர்ஸில். ஸோ இதுக்கப்புறம் வந்து மூணாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது மாதிரி காய்கறி கடையில் விற்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெயினாக அந்த சின்ன சின்ன டாய்ஸ் இருக்கிற இடத்துல விற்கிற இடத்துல அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க எக்கச்சக்கமான கடைகளில் இது யூஸ் பண்ணுறாங்க இப்போவும். ஸோ இது மெயினாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கடைகளில் நீங்கள் வந்து டைரெக்டாக போய் பேசி, ஸோ இவ்வளோ இதுக்கு நீங்கள் இவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் முதலே அவங்க வாங்கி ஸோ கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணோம். ஸோ இந்த கிரெடிட்டில் கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க காசு கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்துட்டு அவங்க உங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்கிடணும். இப்போ வந்துட்டு ஒரு 100 பேப்பரில் வந்துட்டு 200 பேப்பர்னா, ஸோ அந்த பேப்பர் பேக் வந்துட்டு நீ அவங்க வாங்கிடணும். இப்போ காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணால் அதுதான் பெஸ்ட் ஐடியா. ஸோ கிரெடிட்டில் நிறைய பேர் பண்ண சொல்லுவாங்க, பட் அதை வந்து நான் ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சப்போஸ் இப்போ வந்து அவங்க ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க இப்போ எனக்கு விற்கலை அப்படின்னு. ஸோ அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஃபியூச்சரில் போகிற ஸ்கேல் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 பேக் 2000 பேக் வரையும் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பிஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவ்வளோதான் இதில் வந்துட்டு உங்களுடைய வேலையே. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கால் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றிகள் தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லுங்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.